அன்பர்களே இன்று ஆண்டவர் கொடுத்தும் கொடுத்திரு முக்கியமான ஒரு செய்தி விவிலியத்திலே கடவுள் ஆசீர்வதிக்கும் கடவுள் விவிலியத்திலே கடவுள் ஆனா நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது ஆசீர்வாதம் வராது ஆசீர்வாதம் வந்திருக்க உள்ள வந்திருக்க போய் சொல்லக்கூடாது போய் சொல்லக்கூடாது என்னோட எதுவுமே கேட்கக்கூடாது ஃபாதர் ஜெபிக்க வேணும்னு சொல்லக்கூடாது இப்படி தானே அக்காவுக்கு டவுட்டு வந்து இதுவரைக்கும் எனக்கு எல்லா ஆசீர்வாதம் வந்திருக்கு எனக்கு எல்லா ஆசீர்வாதம் வந்திருக்கு எனக்கு எல்லா ஆசீர்வாதம் வராது உங்களுக்கு வந்திருக்கா ஃபுல் ஆசீர்வாதமா ஆனால் கன்வென்ஷன் தேவையில்லை தேவையில்லை ஃபாதர் ஸ்டாப் பண்ணிடா அவருக்கு எல்லாமே கிடைத்திருக்கு போய் சொல்லக்கூடாது Praise the Lord. Hallelujah. Hallelujah. பரலோக விவிலியத்திலே கடவுள் ஆசீர்வதிக்கும் கடவுள் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அபிஷேகம் ஆசீர்வாதம் வராது எதனால் நிறைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் தகர்வுகள் தொந்தரவுகள் அந்தகாரங்கள் நோய்கள் Praise the Lord. Praise the Lord. நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான காரணங்களால் கஷ்டங்கள் நஷ்டங்கள் தகர்வுகள் தொந்தரவுகள் நோய்கள் அந்தகாரங்கள் வரலாம் வரும்போது சில மனிதர்கள் என்ன செய்திடும் தப்பி ஓடிவிடும் சில மனிதர்கள் தற்கொலை செய்திடும் சில மனிதர்கள் மந்திர தந்திர வைத்திடும் சில மனிதர்கள் தாயத்து காப்பு கயிறு கட்டி வைத்திடும் சில மனிதர்கள் டாஸ்மாக் கடையில் ஓடி போயிடும் அங்கே டாஸ்மாக் கடையில் ஏறி அங்கே குடிப்பழக்கத்தோடு இருந்திடும் Praise the Lord. Praise the Lord. எதனால் பிரச்சனைகள் சில மனிதர்கள் கேட்டிடும் ஃபாதர் நீங்க சொல்லிடும் விவிலியத்திலே கடவுள் ஆசீர்வதிக்கும் கடவுள் ஆனால் ஆசீர்வாதம் வராது எங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் எங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் எப்படி சொல்லிடும் விவிலியத்திலே கடவுள் ஆசீர்வதிக்கும் கடவுள் அன்பார்களே உண்மையா நான் சொல்கிறேன் விவிலியத்திலே கடவுள் ஆசீர்வதிக்கும் கடவுள் Praise the Lord. Praise the Lord. இறை வசனங்கள் வாசிக்கும் போது ஆகாயாகமம் அதிகாரம் 2 வசனம் 19 ஆகாயாகமம் 2 19 இன்று முதல் உங்களுக்கு நான் ஆசி வழங்குவேன் இன்று முதல் உங்களுக்கு நான் ஆசி வழங்குவேன் இன்று முதல் உங்களுக்கு நான் ஆசி வழங்குவேன் 2022 ஆம் ஆண்டு மே மாதம் 30 தேதி இரவு 6:50 நான் உங்களுக்கு ஆசி வழங்குவேன் Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. மீண்டும் தொடக்கநூல் அதிகாரம் 22 வசனம் 17 தொடக்கநூல் அதிகாரம் 22 வசனம் 17 ஆதலால் நான் உன் மீது உண்மையாகவே ஆசி பொழுந்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் உன் வலிபுணவரை பழகி பெருக செய்வேன் இந்த வார்த்தை கடவுள் யாரிடம் சொன்னார் ஆபிரகாமிடம் எல்லோருக்கும் தெரியும் ஆபிரகாமிடம் சொன்னார் மீண்டும் தொடக்கநூல் அதிகாரம் 26 வசனம் 3 26:3 நான் உன்னோடு இருந்து உனக்கு ஆசி வழங்குவேன் Praise the Lord இந்த வார்த்தை வாசிக்கும்போது எப்படி வாசிக்க வேண்டும் நான் உன்னோடு இருந்து அல்லை கடவுள் என்னோடு இருந்து Praise the Lord திருப்பாடல் 47:1 மீண்டும் இணைச்சட்டம் அதிகாரம் 1 வசனம் 11 இணைச்சட்டம் அதிகாரம் 1 வசனம் 11 நீங்கள் இப்பொழுது இருப்பதை விட ஆயிரம் மடங்கு எத்தனை மடங்கு யாரே அந்தோணி பைப்பிள்ளி ஃபாதரையா என்னை மட்டும் அல்ல நாங்கள் ஒவ்வொருவரையும் சிஸ்டர் அப்படிதானே சிஸ்டருக்கு கொஞ்சம் டவுட்டு சிஸ்டரே மனதில் என்னதான் எனக்கு மட்டும் ஓகே வாசிப்போம் நீங்கள் இப்பொழுது இருப்பதை விட ஆயிரம் மடங்கு உங்களை பெருக செய்வாராக ஆயிரம் மடங்கு நான் உங்களை மீண்டும் திருப்பாடல் 115:12 திருப்பாடல் அதிகாரம் 115
வசனம் பனிரெண்டு. ஆண்டவர் நம்மை நினைவு கூர்ந்துள்ளார். ஆண்டவர் நம்மை நினைவு கூர்ந்துள்ளார். நமக்கு தம் ஆசி அளிப்பார். நமக்கு தம் ஆசி அளிப்பார். இஸ்ரேல் குடும்பத்தாருக்கு இஸ்ரேல் குடும்பக்காருக்கு ஆசி வழங்குவார். ஆசி வழங்குவார். ஆரோனின் குடும்பத்தாருக்கு ஆரோனின் குடும்பக்காருக்கு ஆசி வழங்குவார். Praise the Lord. இந்த வார்த்தையை வாசிக்கும்போது எப்படி வாசிக்க வேண்டும்? ஆண்டவர் என்னை நினைவு கூர்ந்துள்ளார். எப்படி வாசிக்க வேண்டும்? எனக்கு தம் ஆசியை வழங்குவார். என் வீட்டார்களுக்கு, என் குடும்பக்காருக்கு. Praise the Lord. திருப்பாடல் 47:1. மீண்டும் சிராக் அதிகாரம் 11 இறைவசனம் 22. சிராக் அதிகாரம் 11 இறைவசனம் 22. 11:22. ஆண்டவரின் ஆசியே இறைப்பட்டுள்ளோருக்கு கிடைக்கும் பரிசு. அவர் தம் ஆசியை விரைந்து தலைக்க செய்வார். அக்கா, உங்களுக்கு குழந்தைகள் இருக்கா? டவுட் இல்லையா? இருக்கும். குழந்தைக்கு பர்த்டே வந்தால் நீங்கள் என்ன கொடுத்துரும்? ட்ரெஸ் வாங்கி கொடுத்துரும். குட். அப்புறம் கேக் வாங்கி கட் பண்ணிடும். ஓகே. நீங்கள் மனித தான், நீங்கள் அம்மா தான். மகனுக்கு மகாவுக்கு ட்ரெஸ் கொடுத்துடும், கேக் வாங்கி கொடுத்துடும். ஆனால் கடவுள் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்துடும் முக்கியமான பரிசு கேக் அல்லை, ட்ரெஸ் அல்லை. எனக்கு உங்களுக்கு கொடுத்துடும் முக்கியமான பரிசு எது? ஆண்டவருடைய, கடவுளுடைய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. மீண்டும் சிராக் 34:17. 34:17. அவர் உள்ளத்தை உயர்த்துகிறார். கவனியுங்கள். கண்களை ஒளிர்விக்கிறார். நலமும் வாழ்வும் ஆசியும் அருளுகிறார். Praise the Lord. மீண்டும் 1 பேதுரு 3:9. லாஸ்ட் சென்டென்ஸ். 1 பேதுரு அதிகாரம் 3:9. லாஸ்ட் சென்டென்ஸ். ஆண்டவர் வாக்களித்த, கடவுள் வாக்களித்த ஆசியை உரிமையாக்கிக் கொள்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலையும் தன் கரங்கள் நீட்டி. ஆனால் எதற்காக கடவுள் அழைக்கிறார்? அவர் வாக்களித்த ஆசியை எனக்கும் உங்களுக்கும் கிடைப்பதற்காக, தருவதற்காக அழைக்கிறார். Praise the Lord. மீண்டும் திருப்பாடல் 115:13. 115:13. தமக்கு அஞ்சு நடப்போருக்கு ஆண்டவர் ஆசி வழங்குவார். சிறியோருக்கும் பெரியோருக்கும் ஆசி வழங்குவார். Praise the Lord. இதுதான் பைபிள் கற்று தருகிறது. விவிலியத்தில் கடவுள் ஆசீர்வதிக்கும் கடவுள். தொடக்க நூலில் இருந்து திருவெளிப்பாடு வரை வாசிக்கும் போது என்ன பார்க்கலாம்? இந்த உலகத்தை ஆசீர்வதித்திடும் ஆண்டவர், இந்த உலகத்தை ஆசீர்வதித்திடும், இந்த மக்களை ஆசீர்வதித்திடும் ஆண்டவர். ஆனால் வாழ்க்கையில் பார்க்கும்போது ஆசீர்வாதம் வராது. இப்பொழுது நிறைய மக்கள் கேட்டுட்டே இருக்கு, ஃபாதர் எதனால் இந்த கொரோனா? நீங்கள் சொல்லிடும் ஆசீர்வதிக்கும் கடவுள். அப்படியானால் எதனால் இந்த கொரோனா கடவுள் கொடுத்திருக்கு? Praise the Lord. Hallelujah. கவனியுங்கள், விவிலியத்தில் கடவுள் ஆசீர்வதிக்கும் கடவுள். ஆனால் எதனால் ஆசீர்வாதம் நம்மீது வராது? ஆசீர்வாதம் நம்மீது இறங்கி வருவதற்காக பைபிள் கற்று தருகிறது. நிபந்தனைகள் இருக்கின்றது. Praise the Lord. நம்மீது, குடும்பத்தின் மீது ஆசீர்வாதம் வரணுமா? There is conditions, நிபந்தனைகள் இருக்கின்றது. Praise the Lord. அந்த நிபந்தனைகள் வழியாக வாழ்ந்தால் மட்டுமே ஆசீர்வாதம் வரும். இன்னைக்கு அதை குறித்து தான் முக்கியமான செய்தி. தொடக்கங்கள் அதிகாரம் 32:22-29 வாசிப்போம். பைபிள் இருந்தால் எடுத்து பிடியுங்கள். பிரதர் வாசித்திரு, நீங்கள் யாருமே வாசிக்க வேண்டாம், கவனியுங்கள். இங்கே யாக்கோபை கடவுள் ஆசீர்வதித்தார். எப்படி?
தொடக்கங்கள் அதிகாரம் 32 வசனம் 22 29 வரைக்கும் கவனியுங்கள். ஒரு ஆடவன் இரவு ஃபுல்லாக யாக்கோபிடம் மல்யுத்தம் செய்துட்டிருந்தார். அப்பொழுது ஆடவர் என்னை போகவிடு, பொழுது புலரப்போகிறது என யாக்கோபு நீ எனக்கு ஆசி வழங்கினால் ஒழிய உம்மை போகவிடேன் என்று மறுமொழி சொன்னார். ஆடவர் உன் பெயர் என்ன? அவர் நான் யாக்கோபு என்றார். 22 வாசிப்போம். 22 அந்த இரவிலேயே அவர் எழுந்து தம் இரு மனைவியரையும் இரு வேலைக்காரிகளையும் புதல்வர் 11 வரையும் அழைத்து கொண்டு யாப்போக்கு ஆற்றின் துறையை கடந்தார். அப்படி அவர்களை ஆற்றை கடக்க செய்தபோது தமக்கிருந்து அனைத்தையும் அனுப்பி வைத்தார். யாக்கோபு மட்டும் இவ்வாறு தனித்திருக்க ஓர் ஆடவர் யாக்கோபு மட்டும் தனித்திருக்க தனித்திருந்து எங்கே? இந்த பக்கம். அந்த பக்கம் யார் இருந்தது? மனைவி, பணிப்பெண்கள், வேலை செய்திருந்த மக்கள், குழந்தைகள், எல்லாமே. தனிப்பட்ட யார் இருந்தது? அங்கே யார் இருக்கும்? யாக்கோபு மட்டும். ஓகே, வாசிப்போம். ஓர் ஆடவர் பொழுது விடிய மட்டும் ஒரு ஆடவன் இரவு ஃபுல்லா யாக்கோபிடம் மல்யுத்தம் செய்துட்டு இருந்தார். ஓகே, வாசிப்போம். அவர் மற்போரிட்டார். யாக்கோபை வெற்றி கொள்ள முடியாதென்று கண்ட அந்த ஆடவர் அவரது யாக்கோபிடம் என்ன செய்தார்? யாக்கோபிடம் என்ன செய்தார்? வாசிப்போம். அவர் தொடைச்சந்தை தொட்டார். யாக்கோபு அவரோடு மற்போருகையில் தொடைச்சந்து இடம் விலகியது. அப்பொழுது ஆடவர் என்னை போகவிடு, பொழுது புலரப்போகிறது என யாக்கோபு நீர் என்னை ஆசி வழங்கினாலுரிய உம்மை போகவிடேன் என்று மறுமொழி சொன்னார். மீண்டும் வாசிப்போம். யாக்கோபு என்ன சொன்னார்? நீர் என்னை ஆசி வழங்கினால் ஒழிய உம்மை போகவிடேன் என்று மறுமொழி சொன்னார். நீ என்னை ஆசீர்வதித்தால் மட்டும் நான் உன்னை, என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இங்கே இருக்கும் ஒவ்வொரு மகனும் மகளும் ஆண்டவரிடம் என்ன சொல்ல வேண்டும்? இன்று நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், இல்லாமல் இந்த அருங்கொடை தியான இல்லத்திலிருந்து நான் வெளியே போகாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆசீர்வதித்தால் மட்டும் வெளியே போக வேண்டும், இல்லாமல் போக வேண்ட ஃபாதர் உங்களுக்கு உணவு கொடுத்துரும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சப்தமா ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு இந்த ஜெபம் வழியாக என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என்னுடைய ஃபேமிலி ஆசீர்வதிக்க வேண்டும், என்னுடைய பிரியமானவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், என்னுடைய வேலைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். இவ்வாறு ஒவ்வொருவரும் ஜெபிக்க வேண்டும். தொடர்ந்து வாசிப்போம். 27 வாசிப்போம். 32:27 அவர் நான் யாக்கோபு என்றார். அப்பொழுது அவர் உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாது, இஸ்ரேல் எனப்படும், ஏனெனில் நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டாய் என்றார். யாக்கோபு அவரை நோக்கி உன் பெயரை சொல்லும் என்றார். அவர் என் பெயரை நீ கேட்பதேன் என்று அந்த இடத்திலேயே அவருக்கு ஆசி வழங்கினார். அங்கே வைத்து ஆசீர்வதித்தார். ஹலேலூயா, ஹலேலூயா. இந்த இரவு நீங்க இங்கிருந்து ஆண்டவரை அழைத்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். கண்டிப்பா. இரண்டு கரங்களை ஃபுல்லாக உயர்த்தி பிடியுங்கள். ஆசீர்வாதம் வேணுமா? ஃபுல்லாக உயர்த்தி பிடியுங்கள், ஃபுல்லாக உயர்த்தி பிடியுங்கள். வாயி திறந்து சப்தமா ஸ்துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தொடக்கநூல் அதிகாரம் 12:2 ஆபிரகாமிடம் என்ன சொன்னார்? தொடக்கநூல் 12:2 ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி உன் நாட்டிலிருந்தும்
உன் இனத்தவிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டுக்கு செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய், நீயே ஆசியாக விளங்குவாய். இன்னைக்கு கடவுள் உங்கள் ஒவ்வொரு விடம் இதுதான் சொல்லுவது, உனக்கு நான் ஆசி வழங்குவேன், உனக்கு நான் ஆசி. ஒவ்வொரு முகத்தை பார்த்து, ஒவ்வொருவர் முகத்தை பார்த்து உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் சொல்லுவோம். என்ற கடவுளே, சில மறைய எப்படி பார்த்துட்டு இருக்கு, எப்படி சொல்லிடும் உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எதனால்? எதிரிதான் பக்கத்தில் இருக்கின்றது. Praise the Lord. சப்தமா ஹாலேலூயா, ஹாலேலூயா. மீண்டும் லூக்கா 24:50, லூக்கா 24:50. அன்பார்களே, இயேசு ஆண்டவர் அந்த விண்ணகத்திற்கு இந்த உலகத்திலிருந்து போகும்போது எப்படி போனார்? பின்பு இயேசு பெத்தானியாவரை சென்று அவர்களை அழைத்து சென்று தம் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசி வழங்கினார். கரங்களை உயர்த்தி ஆசி வழங்கினார். கரங்களை உயர்த்தி விண்ணகத்திற்கு போயிற்று தானே. ஆனால் கடவுள் ஆண்டவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். ஆனால் இன்றும் கடவுளுடைய வேலை என்னதா? இன்றும் இயேசு ஆண்டவருடைய வேலை என்னதா? இன்றும் அவர் உயிரோடு இருக்கிறார். எபிரேயர் 13:8, நேற்றும் இன்றும் என்றும் ஆண்டவர், ஆண்டவர் சொல்லு, நேற்றும் இன்றும் என்றும் ஆண்டவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். ஆனால் இன்றும் அவருடைய வேலை என்னதா? அதனால் பாதர் சொல்லியது, விவிலியத்தில் கடவுள் ஆசீர்வதிக்கும் கடவுள். புரிஞ்சுதா? புரிஞ்சால் நல்லது. இரண்டு கரங்களை புள்ள உயர்த்தி பிடியுங்கள். இன்னைக்கு இங்கே புள்ள ஆசீர்வாதம் வர வேண்டும், புள்ள ஆசீர்வாதம் வர வேண்டும். இரண்டு கரங்களை புள்ள உயர்த்தி பிடித்து வாய் திறந்து சப்தமாக ஸ்துதிக்கட்டு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ப்ரேஸ் தி லார்ட். இன்று ஆண்டவருடைய வேலை ஆசீர்வதிப்பது. ஆனால் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்காக நிபந்தனைகள் இருக்கு, நிபந்தனைகள் உள்ளது. முதல் நிபந்தனை கவனியுங்கள், நீதிமானாக வாழ வேண்டும். ப்ரேஸ் தி லார்ட். என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்தில் நான் நீதிமானாக வாழ்ந்தால் மட்டுமே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என் மீது வரும், என் குடும்பத்தின் மீது வரும். அமேன், 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 அமேன். எப்படி வாழ வேண்டும்? நீதிமானாக வாழ வேண்டும். ப்ரேஸ் தி லார்ட். ப்ரேஸ் தி லார்ட். நீதிமொழிகள் 10:6, நீதிமொழிகள் 10:6. நேர்மையாளர் மீது ஆசி பொழியும், நேர்மையானவர்கள் மீது ஆசி பொழியும், நீதியானவர்கள் மீது பாபிகள் மீது ஆசீர்வாதம் வராது. மீண்டும் திருப்பாடல் 92:12 திருப்பாடல். நேர்மையாளர் பேரிச்சை மரமன செழித்தோங்குவர். நீதிமான்கள் எப்படி ஆயிடும்? பேரிச்ச மரமன செழித்தோங்குவர். லெபனோனின் கேதிர் மரமன தளித்து வளர்வர். Praise the Lord. Praise the Lord. மீண்டும் திருப்பாடல் 34:17, நீதிமான் 34:17 திருப்பாடல். நீதிமான்கள் மண்டாடும் போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார், அவர்களை அனைத்து இடுக்கணும் விடுவிக்கின்றார். யாரு மன்றாடும் போது? நீதிமான்கள். யாரு மன்றாடும் போது? பாபி மன்றாடும் போதா சொல்லு? பாபி மன்றாடும் போதா? கெட்ட பழக்கங்களோட மன்றாடும் போதா? யாரு மன்றாடும் போது? நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் நீதிமொழிகள் 13:9 நீதி வாசிப்போம். 13. சான்றோரின் ஒளி சுடர் வீசி பெருகும், பொல்லாரின் விளக்கோ அணைக்கப்படும். நீ நீதிமானாக வாழ்ந்தால் உனக்கு ஆசீர்வாதம். அன்பார், நீதிமான்கள் யாரு என்று கேட்டால் நீங்கள் சொல்லும் பாதன் நல்ல படிப்பு இருந்தால் நீதிமான்,
நல்ல வேலை இருந்தால் நீதிமான், நிறைய பணம் இருந்தால் நீதிமான், பெரிய வீடு இருந்தால் நீதிமான், நல்ல டிரெஸ் போட்டு வந்தால் நீதிமான், ஏழைகளுக்கு உதவி செய்தால் நீதிமான்கள் தானே? ஆமா, கடவுளை காப்பாற்றுங்கள். ஆனால் நீதிமான்கள் யாரு? யாரு நீதிமான்கள்? கவின் நல்லபடி கவனியுங்கள். நீதிமான்கள் யாரு? இந்த உலகத்தில் ஒருவர் மட்டுமே நீதிமானவர். அவர் யாரு? Praise the Lord. ஆனால் இயேசுவாண்டவரின் நீதியில் வாழ்வோர் நீதிமான்கள். ஹாலேலூயா. இயேசுவாண்டவரின் ஜெபத்தில் வாழ்வோர் நீதிமான்கள். ஹாலேலூயா. இயேசுவாண்டவரின் அன்பில் வாழ்வோர்கள் நீதிமான்கள். ஹாலேலூயா. இயேசுவாண்டவரின் தாழ்ச்சியில் வாழ்வர்கள் நீதிமான்கள். ஹாலேலூயா. இயேசுவாண்டவரின் கீழ்ப்படிதலில் வாழ்வுகள் நீதிமான்கள். ஹாலேலூயா. காயப்படுத்தின அனைவர்களுக்கும் மன்னிப்பை கொடுத்து இயேசுவாண்டவரே போல் மன்னிப்பில் வாழ்வர்கள் நீதிமான்கள். ஹாலேலூயா. ஏழையான மனிதருக்கு உதவி காட்டின இயேசுவாண்டவரே போல் ஏழையான மனிதருக்கு உதவி செய்திடும் அவர்கள் நீதிமான்கள். அதுதான் பைபிள் கற்றுத்தருகிறது. நீ இயேசுவின் நீதியில் வாழ வேண்டும். நீ இயேசுவின் ஜபத்தில் வாழ வேண்டும். நீ இயேசுவின் அன்பில் வாழ வேண்டும். நீ இயேசுவின் தூய்மையில் வாழ வேண்டும். நீ இயேசுவின் தாழ்ச்சியில் வாழ வேண்டும். நீ இயேசுவின் கீழ்ப்படிதலில் வாழ வேண்டும். நீ இயேசுவாண்டவர் உதவி செய்தது போல் ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும். நீ இயேசுவாண்டவரின் மன்னிப்பில் வாழ வேண்டும். Praise the Lord. Praise the Lord. ஆனால் நீதிமான். அன்பர்களே, சாலக்குடி டிவைன் ரிட்ரீட் சென்டர், போர்ட்டா டிவைன் ரிட்ரீட் சென்டர், அங்கே 13 ஆண்டுகள் உதவி இயக்குநராயிட்டு பணி செய்துட்டு இருந்தார். ஒரு நாள் என் ரூமுக்குள்ளாலே ஒரு தம்பி வந்தார். ஃபாதர் ஜி ப்ளோக் 5வது நம்பர் ரூமுக்குள்ளாலே வந்து ஜெபம் செய்வேன். நான் கேட்டேன், யாருக்காக ஜெபிக்க வேண்டியது? அப்பாவுக்காக. என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? ஃபாதர், அப்பாவுக்கு லிவர் சிரோசிஸ் நோய். அப்பா ஃபுல்லாக குடிக்காரனாக இருந்தது. டாக்டர் சொல்லியது குடிப்பழக்கம் வேண்டா வேண்டா வேண்டா, குடிப்பழக்கத்தில் இருந்தால் உனக்கு பிரச்சனையாயிடும், லிவர் சிரோசிஸ் நோய் வந்துடும். ஃபாதர் ஃபுல்லாக குடிப்பழக்கத்தோடு இருந்து இப்பொழுது லிவர் சிரோசிஸ் நோய். டாக்டர் சொல்லியிருக்கு மேக்சிமம் 6 மாதம் உயிரோடு இருக்கும், அதற்குள்ளாலே இறந்து போயிடும். ஃபாதர் அப்பாவுக்கு நம்பிக்கை இல்லை கடவுள் மீது. நாங்கள் தான் கூட்டி வந்திருக்கு. இந்த இறுதி நாட்கள் நல்லபடி பாப சங்கீர்த்தனை செய்து பாப மன்னிப்பு பெற்றுக்கொண்டு இறந்து போக வேண்டும். கூட்டி வந்திருக்கு ஃபாதர். ஆனால் அப்பா செபிக்காது. அப்பா இதுவரைக்கும் பாப சங்கீர்த்தனை செய்ததில்லை. அப்பா சொல்லியிருக்க எனக்கு கவுன்சிலிங் தேவையில்லை, நீங்க வந்து அப்பாவுக்கு செபிக்க வேண்டும், பாப சங்கீர்த்தனம் கொடுக்க வேண்டும், உங்கள் நீங்கள் கவுன்சிலிங் கொடுக்க வேண்டும். அந்த தம்பியோடு சேர்ந்து அந்த ரூமுக்குள்ளால் சென்ற போது அந்த மனிதன் அந்த டிவி வழியாக இந்த ஜெபம் பார்த்துட்டு இருந்தார். என்னை பார்த்தபோது உடனடியாக இடது பக்கம் திரும்பி படுத்துட்டு இருந்தார். எனக்கு புரிஞ்சது என்னை அந்த மனிதனுக்கு பிடிக்காது. நான் கேட்டேன், ஏன் அண்ணா என்ன விசேஷம்? ஆ, எனக்கு லிவர் சிரோசிஸ் நோய். நீங்கள் அங்கே ஜெபிக்கும்போது சொல்லிடும், இந்த நோயாளிக்கு உடல்நலம் கொடுத்திருக்கு, உடல்நலம் கொடுத்திருக்கு. ஃபாதர் கொஞ்சம் ஜெபம் செய்திரு, எனக்கும் உடல்நலம் கிடைத்தால் நல்லா இருக்கும். நான் சொன்னேன், அண்ணா நான் ஜெபிக்கிறேன். தலை மீது சிலுவை வைத்து ஜெபித்த போது கடவுள் எனக்கு கொடுத்த வெளிப்பாடு, இந்த மனிதன் போலீஸ் ஆஃபீஸர், இந்த மனிதன் ஃபுல்லாக குடிப்பழக்கத்தோடு இருந்த மனிதன். நான் கேட்டார், அண்ணா நீங்கள் போலீஸ் ஆஃபீஸர் தானே? ஆமாம். குடிப்பழக்கம் இருக்கா? ஆமாம். நான் கேட்டார், உங்களுடைய ஊரில் ஒரு ஏழையான மனிதன் குடிப்பழக்கத்தோடு அந்த ரோடில் படுத்துட்டு இருந்தால் நீங்கள் அவனை தூக்கி எடுத்து எறிந்திடும், நீங்கள் அவனை அடித்திடும், சிறுசாலையில் வைத்திடும் தானே? எஸ் ஃபாதர். இவ்வாறு செய்திடும் நீங்கள் குடிப்பழக்கத்தோடு இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? நீதிமானாகவே வாழ வேண்டும் என்று மக்களிடம் சொல்லிடும். நீங்க உன்னுடைய வாழ்க்கையில் நீதிமானா? நீதிமானா? அந்த மனிதன் நீதிமானா? அந்த மனிதனுக்கு ஆசீர்வாதம் வருமா? வருமா? நீ யாரானாலும், நீ போலீஸ் ஆபீசர் ஆனாலும்,
അഡ്വക്കേറ്റ് ആണാലും ഡോക്ടർ ആണാലും നീ ആരാണാലും നീതിപതി ആണാലും പൊളിറ്റിക്കൽ ലീഡർ ആണാലും നീ പാപത്തെ വിട്ടുവിടാമൽ കെട്ട പഴക്കത്തെ വിട്ടുവിടാമൽ ഇരുന്നാൽ നീ നീതിമാനാണവർ അല്ലേ ഉനക്ക് ആണ്ടവിടയ ആശീർവാദം വരാതെ എത്ര പഠിപ്പിരുന്നാലും നീ നീതിമാനായി വാഴ്ന്നാൽ മട്ടും ആശീർവാദം വരും. നീ വെളിനാട്ടിലിരുന്നാലും തമിഴകത്തിലിരുന്നാലും കേരളാവിലിരുന്നാലും നീതിമാനാകെ വാഴ്ന്നാൽ മട്ടും ഉനക്ക് ആശീർവാദം വരും. ഉണ്മയാ ഉണ്മയാ. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഞാൻ சொன்னேன் அண்ணா നിങ്ങൾ ചെയ്തു പോണ പാപത്തെ കുറിച്ച് പശ്ചാത്താപപ്പെട വേണ്ടി നിങ്ങൾ എന്നെ ചെയ്തിരും അന്ത മനുഷ്യരെ തൂക്കിയെടുത്ത് സിറുസാരയിൽ പോടും നിങ്ങൾ അവരെ അടിത്തരും നാങ്ങളും ഉന്നെ സിറുസാരയിൽ പോട വേണ്ടിയത് എന്നാൽ നിങ്ങൾ അത് കുടിപ്പഴക്കത്തെ വിട്ടുവിട്ട് നല്ലപടി പാപസങ്കീർത്തനം ചെയ്താൽ കണ്ടിപ്പ ഉങ്ങൾ മീത് ആശീർവാദം വരും. കണ്ടിപ്പ ആശീർവാദം വരും. அந்த மனிதருக்கு கடவுள் ஒரு இறை வார்த்தை கொடுத்தார். அந்த இறை வார்த்தை சீராக் 38:9-10. குழந்தை நீ நோயிட்டிருக்கும் போது கவலை நீராது. ஆண்டவர் மன்றாடு, அவர் உனக்கு நலம் அருள்வார். நீ குற்றங்களை அகற்று நேர்மையானவற்றை செய். எல்லா பாவங்களிலிருந்தும் உள்ளத்தை தூய்மைப்படுத்திடு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹாலேலூயா ஹாலேலூயா. அண்ணா பாவசங்கீர்த்தனை செய்ய வேண்டும் ஆனால் மட்டும் ஆசீர்வாதம். இந்த கெட்ட பழக்கத்தை விட்டுவிட ஆனால் மட்டும் ஆசீர்வாதம். அன்பார்களே, அந்த மனிதர் என்ன சொன்னார் தெரியுமா? ஃபாதர், பாவசங்கீர்த்தனை செய்ய வேண்டும். மனைவியிடமும் குழந்தையிடமும் நான் சொன்னேன், நீங்கள் வெளியே போயிடு. அந்த மனிதன் 25 நிமிடம் எடுத்து நல்லபடி பாவசங்கீர்த்தனை செய்தார். பாவம் மன்னிப்பை கொடுத்தார், ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அதற்கு பிறகு அந்த மகனிடம் கொஞ்சம் டைம் பேசிட்டு இருந்தார். அப்புறம் தலை மீது சிலுவை வைத்து ஜெபித்தார். தியானம் முடிந்து திருப்பி போயிட்டு உண்மையா ஒரு மாதம் தாண்டி அந்த அப்பா மகனை கூட்டி அழுது ரூமுக்குள்ளாலே வந்தார். ஒரு மாதம் தாண்டி நாங்கள் ஏன் அப்பா அழுதுட்டு இருக்கு. ஃபாதர், கடவுளுடைய ஆசீர்வாதம் என் மீது வந்திருக்கு. பிரைஸ் தி லார்ட். எப்படி எப்படி அண்ணா? ஃபாதர், தியானம் முடிந்து திருப்பி வீட்டுக்கு சென்று அந்த பாவ சங்கீர்த்தன, அதற்கு பிறகு எனக்கு பிரச்சனை எதுவுமே இல்லை. தியானம் முடிந்து திருப்பி வீட்டுக்கு சென்று மீண்டும் மருத்துவமனையில் சென்று அங்கே டெஸ்ட் பண்ணிய போது டாக்டர் சொல்லியிருக்கு, அண்ணா உங்களுடைய லிவர் சிரோசிஸ் நோய் உங்களுடைய உடலில் இல்லை, உங்களை ஆண்டவர் குணப்படுத்தி இருக்கு. ஃபாதர் சாட்சி சொல்லுவதற்காக வந்திருக்கு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் பாவத்தை விட்டுவிட வேண்டும். நீங்கள் கெட்ட பழக்கங்களை விட்டுவிட வேண்டும். நீங்கள் வெறுப்பு வைராகியத்தை விட்டுவிட வேண்டும். ஆனால் மட்டும் உங்கள் மீது ஆசீர்வாதம் வரும். குடும்பத்தின் மீது ஆசீர்வாதம் வரும். உண்மையா? நீ நீதிமானான மனிதனாய் வாழ்ந்தால் நீ பாவம் செய்யாது. அதுதான் பைபிள் கற்று தருகிறது. ஹாலேலூயா. சப்தமா ஹாலேலூயா ஹாலேலூயா. அன்பர்களே, நான்கு வழியாக நீதி இருக்கின்றது. எத்தனை நீதி? ஒன்று, சாத்தானுடைய நீதி. என்ன நீதி? இரண்டு, உலகத்தினுடைய நீதி. மூன்று, மனிதனுடைய நீதி. நான்கு, கடவுளுடைய நீதி. பிரைஸ் தி லார்ட். எத்தனை நீதி இருக்கின்றது? ஒன்று, சாத்தானுடைய நீதி. கவனியுங்கள், சாத்தானுடைய நீதி என்னதா? தகுதியுடையவர்களுக்கு தகுதியானவை கொடுக்காமல் இருப்பது, அதுதான் சாத்தானுடைய நீதி. தகுதியுடையவர்களுக்கு தகுதியானவை கொடுக்காமல் இருப்பது, இதுதான் சாத்தானுடைய நீதி. ஹாலேலூயா சொல்லுவோம். ஹாலேலூயா ஹாலேலூயா சத்தமா ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. பிரைஸ் தி லார்ட். இரண்டு, உலகத்தினுடைய நீதி. உலகத்தினுடைய நீதி. உலகத்தின் நீதி என்னதான்? பழிவாங்கும் மனநிலை. பழிவாங்கும் மனநிலை. பைபிள் வாசிக்கும் போது பார்க்கலாம்,
விடுதலை பயணம் 21 24 கவனியுங்கள். உலகத்திலே இதுதான் இங்கே குறித்து வைத்திருக்கின்றது. ஓகே, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கண்ணுக்கு பல்லுக்கு பல், ஓகே, கைக்கு கை, காலுக்கு கால். மீண்டும் லேவி ராகமம் 24 21 லேவி ராகமம். விலங்கை கொண்டால் பதிலாக கொடுக்க வேண்டும், மனிதரை கொண்டால் கொலை செய்யப்பட வேண்டும். மீண்டும் இணை சட்டம் 19 21 இணை சட்டம் 19 21 நீ அவனுக்கு இரக்கம் காட்டாதே, உயிருக்கு உயிர், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால். இதுதான் உலகத்தினுடைய நீதி. கண்ணுக்கு கண், கைக்கு கை, காலுக்கு கால், இரத்தத்திற்கு இரத்தம். பழிவாங்கும் மனநிலை. ஒரு நாள் ரூமுக்குள்ளாலே ஒரு அம்மா இரண்டு சிறு குழந்தைகளை கூட்டி வந்தார். அழுதுட்டு நான் கேட்டால், ஏன் அழுதுட்டு இருக்க அக்கா? ஃபாதர், என்னுடைய இரண்டு குழந்தைகள் இங்கே தங்குவதற்காக அனுமதி கொடுத்துருமா? நான் கேட்டது, என்ன பிரச்சனை? உனக்கு கணவன் இல்லையா, அப்பா அம்மா இல்லையா, எதனால் நீ இங்கே வந்திருக்கு? அப்பொழுது அந்த அக்கா சொல்லியது, ஃபாதர், எனக்கு கணவன் இல்லை, கணவன் இறந்தார். எப்படி அக்கா, என்ன நோய் வந்து? ஃபாதர், என்னுடைய கணவனை குறித்து டிவியில் வார்த்தை வந்தது, பத்திரிகையில் நியூஸ் பேப்பரில் நியூஸ் வந்தது, நீங்கள் வாசித்தது. யார் அக்கா? அந்த அக்கா சொல்லியது, என்னுடைய கணவனுடைய தம்பி பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடராயிருந்தது, கணவன் பொலிட்டிக்கல் பார்ட்டி மெம்பர் ஆயிருந்தது. ஒரு நாள் கணவனுடைய தம்பி அவருடைய பார்ட்டி மெம்பர்ஸ் அந்த எதிரிகளோடு சேர்ந்து, ஆப்போசிட் பார்ட்டியோடு சேர்ந்து சண்டை நடந்தது. அங்கே நிறைய சண்டை பிரச்சனை இருந்தது. அந்த எதிரிகள் கணவனுடைய தம்பியுடைய காலுக்கு வெட்டியது, தூக்கி எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நெக்ஸ்ட் நாள் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியிலே மனிதர்கள் அந்த மருத்துவமனையில் வந்து, அங்கே என்னுடைய கணவன் தான் பைஸ்டாண்டராக இருந்தது, கேட்டால், தம்பிக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நிறைய சேஞ்ச் இருக்கு என்ன சொன்னார் ஃபாதர். அவர் சொல்லியது, நீ அண்ணன் தானே? ஆமாம். நீ பொலிட்டிக்கல் பார்ட்டி மெம்பர் தானே? ஆமாம். தம்பி தானே? எஸ். இந்த உன்னுடைய தம்பி யார் வெட்டியது உனக்கு தெரியுமா? தெரியும். நீ அண்ணனானால், நீ பொலிட்டிக்கல் பார்ட்டி மெம்பர் ஆனால், நீ போய் தம்பியை வெட்டிய அவனை நீயும் வெட்ட வேண்டும். இல்லாமல் நீ அண்ணன் அல்ல, நீ பொலிட்டிக்கல் பார்ட்டி மெம்பர் அல்ல. ஃபாதர் கணவன் சொல்லியது, எஸ், நாளைக்கு நான் அவனை வெட்டிடும், அவனை வெட்டிடும். அப்படி நான் பொலிட்டிக்கல் பார்ட்டி மெம்பர் ஆகி நெக்ஸ்ட் நாள் ஃபாதர் தம்பியை வெட்டின ஒருவர் ஒரு இடத்தில் ஒரு வீட்டுக்குள்ளாலே இருந்தது. அங்கே சென்று அவர்கள், யாருடா என்னுடைய தம்பியை வெட்டியது? வாடா, எதிர உள்ளாலே ஏறி இருக்கு, வாடா, வெளியே வாடா. கூட்டமாயிருந்த 6 மனிதர்கள், குடிப்பழக்கத்தோடு இருந்தவர்கள், வெளியே வந்து என்னுடைய கணவனை வெட்டி கொலை செய்தார். ஃபாதர், 2 லட்சம் ரூபாய் பொலிட்டிக்கல் பார்ட்டி எனக்கு கொடுத்தார். அந்த 2 லட்சம் ரூபாய் கணவனுடைய அப்பா அம்மா பிடுங்கி எடுத்தார். அப்புறம் என்னையும் குழந்தைகளையும் வெளியே அனுப்பிவிட்டார். நீங்கள் போயிடு, எங்களுக்கு உங்களை தேவையில்லை, எதற்காக நீங்கள் வாழ வேண்டாம், எங்களை வெளியே அனுப்பிவிட்டார். எனக்கு அப்பா இருக்கு, அம்மா இருக்கு ஃபாதர், எங்கள் 2 பெண் குழந்தைகள் ஃபாதர், ஏழையான குடும்பம், கூலி வேலை செய்துட்டு இருந்த ஃபேமிலி. என்னுடைய திருமணம் செய்தார், கையில் கொஞ்சம் பணம் இருந்தது, அப்புறம் வட்டிக்கு பணம் வாங்கி என்னுடைய திருமணம் செய்தார், தங்கச்சியோட திருமணம். அந்த இடம், அந்த வீடு செயல் பண்ணி வைத்தான். இப்பொழுது அப்பா அம்மா
ரெண்டட் ஹவுஸில் வாடகை வீட்டில் தங்கியிருக்கு. ஃபாதர், அங்கே போக முடியாது, அவர்களுக்கு உணவில்லை, அவர்களுக்கு நிறைய பஞ்சம், எப்படி போயிடும் ஃபாதர்? அப்பாவுக்கு அம்மாவுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது. ஃபாதர், இங்கே ஆர்ஃபனேஜ் இருக்கும், எனக்கு தெரியும், குழந்தைகளுக்கு அங்கே தங்குவதற்காக அனுமதி கொடுக்க வேண்டும். நான் இங்கே டாய்லெட்டை சுத்தம் பண்ணிடலாம், அந்த வேலையை செய்திடலாம், எங்களுக்கு உணவு மட்டும் கொடுத்தால் போதும். அன்பானவர்களே, அந்த அக்கா அந்த கதையை சொல்லிய போது நான் அழுதுட்டு இருந்தா. எதனால்? எதனால்? அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி மெம்பர்ஸ் என்ன சொல்லியது? உன்னுடைய தம்பி யாரு வெட்டியதோ நீ போய் அவனை வெட்ட வேண்டும், ஆனால் மட்டும் நீ அண்ணன், ஆனால் மட்டும் நீ பொலிட்டிக்கல் பார்ட்டி மெம்பர். அன்பார்ந்தவர்களே, அவர்கள் எதிரிகள் சேர்ந்து இந்த மனிதனை கொலை செய்த போது அந்த பொண்ணு விதவை. இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி மெம்பர்ஸ்க்கு அந்த அக்காவுக்கு கனவினை கொடுக்க முடியுமா? முடியுமா சொல்லு, முடியுமா? இரண்டு குழந்தைகள், ஆர்ஃபனேஜ் குழந்தைகள், தந்தை இல்லாத குழந்தைகள், ஆசீர்வாதம் வருமா? இதுதான் உலகத்தினுடைய நீதி. சாத்தானுடைய நீதி வழியாக நீ வாழ வேண்டாம், உலகத்தின் நீதி வழியாக நீ வாழ வேண்டாம். மூன்று, மனிதனுடைய நீதி. மனிதனுடைய நீதி என்னதா? தகுதியுடையவர்களுக்கு தகுதியானவை கொடுப்பது. திருப்பாடல் 47:1. ப்ரைஸ் தி லார்ட். தகுதியுடையவர்களுக்கு தகுதியானவை கொடுப்பது. அன்பார்கள், நான்காவது நீதி தான் தேட வேண்டியது, கடவுளுடைய நீதி. கடவுளுடைய நீதி. எந்த தகுதியும் இல்லாதவர்களுக்கு, கவனியுங்கள், எந்த தகுதியும் இல்லாதவர்களுக்கு வாரி வழங்கி கொடுப்பது, அதுதான் கடவுளுடைய நீதி. திருப்பாடல் 47:1. நானும் நீங்களும் தேட வேண்டியது யாருடைய நீதி சொல்லு? நானும் நீங்களும் ஆள வேண்டியது யாருடைய நீதி வழியாக? கடவுளுடைய நீதி. இரக்கம் காட்டிடும் அன்பு, இரக்கம் காட்டிடும் அன்பு, அதுதான் யோவான் அதிகாரம் 8:11 வரைக்கும். வெபிசார பாவத்தோடு இருந்த ஒரு பொண்ணை பிடித்து யூதர்கள் இயேசுவானவர் கொண்டு வந்தார்கள். போதகரே, வெபிசார பாவத்தோடு இருந்த பொண்ணு மோசனின் சட்டத்தின் வழியாக கல்லெறிந்து கொலை செய்ய வேண்டும், கல்லெறியட்டுமா? எதுவுமே பேசாது. மீண்டும் கேட்ட, நாங்கள் கல்லெறியட்டுமா? இயேசுவானவர் என்ன சொன்னார்? உங்களில் பாவம் செய்யாதவர்கள் இந்த பொண்ணை கல்லெறியட்டும். அவருடைய பாவத்தை குறித்து கேட்டார், உங்களில் பாவம் செய்யாதவர்கள், நீங்க சொல்லி இந்த பொண்ணு பாவம் செய்திருக்கு, உங்களுக்குள் பாவம் செய்யாதவர்கள் கல்லெறிய வேண்டும். ஒவ்வொருவர் கல்லு கீழே வைத்து வெளியே போயிட்டு, லாஸ்ட் அங்கே யாரு மட்டும் இருந்தது? யாரு மட்டும் இருந்தது? இயேசுவாண்டவரும் அந்த வெபிசார பாவத்தோடு இருந்த பெண்ணும். உலக சட்டத்தின்படியாக அவளை என்ன செய்ய வேண்டும்? கல்லெறிந்து கொலை செய்ய வேண்டும். ஆனால் அந்த பாவனியான பொண்ணுக்கு இயேசுவாண்டவர் என்ன செய்தார்? அவளிடம் இரக்கம் காட்டியது. Praise the Lord! என்ன சொன்னார் இயேசுவாண்டவர்? நான் உன்னை, நானும் உன்னை, யா நீ போயிடு, பாவம் செய்யாது. இந்த நீதிதான் கடவுளுடைய நீதி. Praise the Lord! இரக்கம் காட்டிடும் அன்பு. நீ இவ்வாறு வாழ்ந்தால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உன் மீது கண்டிப்பாக வரும். அதுதான் மத்தேயு அதிகாரம் 6:33. மத்தேயு 6:33. அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்பொழுது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். முதலாக நீ தேட வேண்டியது யாருடைய நீதி? கடவுளின் நீதி. கடவுளின் நீதி என்னதா? ரோமையர் எழுதிய திருமுகத்தில் இருது, அதிகாரம் 14:17. ரோமையர் அதிகாரம் 14:17. ரோமையர் 14:17.
இரையாட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டதல்ல, மாறாக தூய ஆவி அருளும் நீதி அமைதி மகிழ்ச்சி ஆகியவற்றையே அடிப்படையாக கொண்டது. Praise the Lord. நானும் நீங்களும் தேட வேண்டியது சாத்தான நீதி அல்லை, கடவுள் இந்த உலகத்தின் நீதி அல்லை, மனிதருடைய நீதி அல்லை. தேட வேண்டியது கடவுளுடைய நீதி என்னதா? இரக்கம் காட்டிடும் அன்பு. இவ்வாறு நீ வாழ்ந்தால் கண்டிப்பா இன்று உங்கள் மீதும் குடும்பத்தின் மீதும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வரும். Praise the Lord. நீதிமானாக வாழ்ந்தால் நீ பாவம் செய்யாது. அதுதான் நீதிமொழிகள் அதிகாரம் 13:5. நீதிமான்கள் 13:5. 13:5. நல்லார் பொய்யரையே வெறுப்பர், பொல்லாரோ வெட்கக்கீடாகவும் இழிவாகவும் நடந்து கொள்வர். நீ நீதிமானானால் நீ பாவம் செய்யாது. மீண்டும் நீதிமொழிகள் அதிகாரம் 12:5. நீதிமொழிகள் 12:5. நேர்மையானவர்களின் கருத்துக்கள் நியாயமானவை, பொல்லாரின் திட்டங்கள் வஞ்சகமானவை. நீதியானவர்களின் சிந்தனைகள் நியாயமானவை. அவர்கள் சிந்தனைகளில் பாவம் வராது, அவர்கள் செயல்களில் பாவம் வராது. ஆமென், ஆமென். நீதிமானாக வாழ்ந்தால் சிந்தனைகளில் பாவம் வராது, செயல்களில் பாவம் வராது. மீண்டும் நீதிமொழிகள் 15:28. சான்றோர் எண்ணி பார்த்து மறுமொழி கூறுவர், பொல்லாரின் வாய் தீய சொற்களை பொழியும். அதனால் பைபிள் கற்றுத்தருகிறது, நீதிமானாக வாழ்ந்தால் ஆசீர்வாதம் வரும். இரண்டு கரங்களை ஃபுல்லாக உயர்த்தி பிடியுங்கள். ஃபுல்லாக நீங்கள் இன்று இந்த தியான காலுக்குள்ளால் இருந்து பாபத்தை விட்டுவிட்டு, கெட்ட பழக்கங்களை விட்டுவிட்டு நீதிமானாக வாழ வேண்டும். ஆனால் மட்டும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வரும். இரண்டு கரங்களை ஃபுல்லாக உயர்த்தி பிடித்து, ஒன் மினிட்டு வாய் திறந்து சப்தமாக ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.